தன்னை ஏமாற்றிய மனைவியுடன் உல்லாசம் அனுபவித்த நபரை நரபலி என்று கூறி போட்டு தள்ளிய பூசாரியை பற்றி தான் பார்க்க போறோம். ஒடிசா மாநிலம் கட்டாக் பகுதியில் அமைந்துள்ள பிராமணி தேவி கோவிலில் பூசாரியாக இருக்கிறவர்தான் சம்சாரி ஓஜா. இவருக்கு வயது 48. இந்த கோயில்ல இவர் 20 ஆண்டுகளுக்கு மேல பூசாரியா இருக்காரு. இவருக்கும் இவரது மனைவிக்கும் திருமணம் ஆகி 20 ஆண்டுகளுக்கு மேலாகியும் குழந்தை இல்லாததால கடவுளுக்கு சேவை செய்வதே இந்த ஜென்மத்துல தனக்கு கிடைச்ச பாக்கியம்னு சேவை செய்துட்டு வராரு. அமாவாசை பௌர்ணமி போன்ற விசேஷ நாட்கள்ல பிராமணி தேவியை தரிசிக்க பல ஆயிரக்கணக்கான மக்கள் வருவாங்க. இதற்காக கோவில் நிர்வாகம் பல விசேஷமான பூஜைகளையும் ஏற்பாடு செஞ்சிருக்கு. பூசாரி சம்சாரி ஓஜாவுக்கு உதவியாக மாசி அப்படிங்கிற நபரை கோயில் தர்மகர்த்தா சார்பில் நியமிச்சிருக்கிறாரு. பூஜை புனஸ்காரங்களுக்கு தேவையான அனைத்து வேலைகளையும் செய்து கொடுப்பதுதான் மாசியினுடைய வேலை. சம்சாரி ஓஜா காலை 6 மணிக்கு கோயிலுக்கு வந்துடுவாரு. கோயிலை தூய்மைப்படுத்தும் பணி, அம்மனை தூய்மைப்படுத்தும் பணி, பூஜைக்கு தேவையான பொருட்களை பட்டியல் தயாரிக்கிறது போன்ற வேலைகளை செய்துட்டு வருவாரு. அதிகாலை வேலையிலேயே பூசாரி கோயிலுக்கு வருவதால அவர் எந்த உணவுமே எடுத்துக்கிறதில்ல. இவருக்கு தேவையான உணவுகளையும் பூஜைக்கு தேவையான பால் பழம் போன்ற பூஜை பொருட்களையும் அவரது வீட்டுக்கு போய் தான் மாசி வாங்கிட்டு வருவாரு. அப்போது பூசாரியுடைய மனைவிக்கும் இவருக்கும் பழக்கம் ஏற்படுறது. பூசாரி காலை 4 மணிக்கு கோயிலுக்கு வந்துட்டாருன்னா மதியம் 3 மணிக்கு தான் ஓய்வுக்காக வீட்டுக்கு வருவாரு. அடுத்த 1 மணி நேரத்திலேயே மீண்டும் கோயிலுக்கு போயிடுவாரு. இதை சரியா பயன்படுத்தின மாசி கோயில் பணிகள் எல்லாமே முடிஞ்சதுக்கு அப்புறம் மாமிக்கு தேவையான உதவிகளை செய்கிறேன்னு அடிக்கடி வீட்டுக்கு வந்துடுவாரு. மக்களுக்கு தேவையான ஆலோசனைகள் சொல்றதுல ரொம்ப பிஸியா இருந்த பூசாரி இந்த விஷயத்த கவனிக்க தவறிட்டாரு. இந்த சமயத்துலதான் பூசாரிக்கும் அவரது மனைவிக்கும் அடிக்கடி இரவு நேரங்கள்ல பிரச்சனை வர ஆரம்பிச்சது. பூசாரி இல்லாத நேரத்துல மாமியினுடைய வீட்டுக்கு போற மாசி மாமியிட்ட பல ஆபாச வீடியோக்களை காட்டியிருக்கிறாரு. இது போன்ற வித்தியாசமான படங்களை பார்த்ததுமே மெய் சிலர்த்து போயிட்டாங்க மாமி. இந்த விஷயத்த காட்டி காட்டியே மாமியை மகிழ்ச்சிப்படுத்தி இருக்கிறாரு. ஒரு கட்டத்துல மாமியினுடைய ஆசை என்னன்னு தெரிஞ்சுட்டு அவருக்கு தகுந்தது போல நடக்க ஆரம்பிச்சாரு. இந்த சமயத்துலதான் பூஜைக்கு தேவையான பொருட்கள் எதுவுமே ரொம்ப நேரமாகவும் கோவிலுக்கு வந்து சேராதனால பூசாரிய தனது வீட்டுக்கு பொருட்கள் எடுப்பதற்கு வந்திருக்கிறாரு. அப்போது அவரது மனைவியை கண்ட காட்சி வேற மாதிரி இருந்துச்சு. பூசாரியினுடைய மனைவியும் மாசும் இருவரும் இணைஞ்சு ஆபாச வீடியோக்களை பார்த்தது மட்டும் இல்லாம உல்லாசம் அனுபவிச்சுட்டு வந்திருக்காங்க. பார்த்ததுமே கண்ணீர் வடித்த பூசாரி மனைவி மகிழ்ச்சியா இருக்கட்டும்னு கோயிலுக்கு போயிட்டாரு. பூஜை கூட நடத்தாம பிராமணி தேவி கிட்ட கண்ணீரோட, நான் உனக்கு தானே தொண்டு செய்துட்டு வரேன், ஆனா என் குடும்பத்துல இப்படி ஒரு கேவலமான காரியம் நடந்துட்டு இருக்குன்னு அழகு புலம்பி இருக்கிறாரு. அந்த சமயத்துலதான் மாசி மாமியை திருப்திப்படுத்திட்டு கோவிலுக்கு வந்திருக்கான். கண்ணீரை தொடச்சிட்டு எதுவுமே நடக்காது போல இருந்த பூசாரி நாளை காலையில உச்சி வேலை பூஜை இருப்பதாகவும் காலை நேரத்திலேயே வர சொல்லி மாசிக்கு உத்தரவு போட்டிருக்காரு. மாசி காலையில வந்த உடனே பூஜைக்கு நீயும் கலந்துக்கணும், சட்டையை கலக்கிட்டு ஈரத்துணியோட பூஜையில உட்கார சொல்லி இருக்கிறாரு. ரெண்டு பேருமே ஈரத்துணியோட அக்னி ஹோமம் முன்னாடி உட்கார்ந்துருக்கிறாங்க. பூசாரி கண்ணை மூடிட்டு ஆழமா பிரார்த்தனை பண்ணனு மாசிக்கு சொல்ல மாசி அதே போலவே கண்ணை மூடி பிரார்த்தனை பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த சமயத்துல பூசாரி ஓஜா எழுந்து அறிவாலை எடுத்து மாசியினுடைய தலையை வெட்டிட்டாரு. அதிகாலை வேலையில உச்சி பூஜையை பார்க்க கோயிலுக்கு வந்தவங்க இந்த காட்சியை பார்த்ததுமே அதிர்ந்துட்டாங்க. உடனே பூசாரி பிராமண தேவி கனவுல வந்து கொரோனாவை முடிவுக்கு கொண்டு வரணும்னா எனக்கு நரபலி கொடுக்கணும்னு கேட்டதாகவும் அதனாலதான் உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய இந்த பிரச்சனைய முடிவுக்கு கொண்டு வர்றதுக்காக தான் நரபலி கொடுத்தேன்னு சொல்லி இருக்கிறாரு. அதற்கப்புறம் நேரடியா இவரே காவல்துறைக்கு போய் கனவுல அபிராமி தேவி வந்து நரபலி கேட்டதாலதான் நரபலி கொடுத்தேன்னு சரணடைஞ்சிட்டாரு. ஆனா ஒரே ஒரு தடவை கூட மனைவி பார்த்து நீ ஏன் இப்படி செஞ்சேன்னு கேட்கவே இல்லை. அந்த அளவுக்கு மனைவி மேல அன்பும் பாசமும் வச்சிருக்கிறாரு. காவல் நிலையத்துக்கு வந்த மனைவி இறந்து போன மாசிக்கும் இவருக்கும் ஏதும் நடக்காது போல அமைதியா இருந்திருக்கிறாங்க. கண்ணீரோட பூசாரி ஓஜா மனைவியை பார்த்தபடியே சிறைக்குள்ள போயிருக்கிறாரு. இவ்வளவு நல்ல கணவரை ஏமாற்றிட்டமே அப்படிங்கிற மனவேதனையோட கூலி குறுகி காவல் நிலையத்திலேயே ஓரமா நின்றுட்டாங்க மாமி.